நெல்லை மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அருகே உள்ள எடுப்பல் கிராமத்திற்கு சொந்தமான உய்காட்டு சுடல்மாடசாமி கோவில் ஊருக்கு அருகே உள்ள வயல்வெளிகள் மத்தியில் உள்ளது. இந்த கோவிலின் கொடை விழாவானது நேற்று முன்தினம் இரவில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கோவிலில் அலங்கார பந்தல்களும் அலங்கார மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டிருந்தன. இதன் வெளிச்சத்தில் சுவாமிக்கு படைப்பு பூஜை, சாமக்குடை போன்ற முக்கிய நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென அந்த அலங்கார பல்புகளில் ஒன்று வெடித்து உடைந்ததாக தெரிகிறது. இதனால் அதிலிருந்து அதிக அளவு வெளிச்சமானது வெளிவந்தது. இந்த வெளிச்சத்தின் காரணமாக கொடை விழாவை பார்த்து கொண்டிருந்த 100க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு கண்களில் பாதிப்புகள் ஏற்பட்டது. இதனால் அவர்களுக்கு கண்களில் வீக்கம், கண்களில் நீர் வடிதல், சிலருக்கு கண்கார்வை மங்கியது, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. இது குறித்து இன்று காலை நம்ம News 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இதையொட்டி மூளைக்கரைப்பட்டி, முனைஞ்சிப்பட்டி, நெல்லை ஆகிய ஊர்களிலிருந்து வந்திருந்த சிறப்பு மருத்துவ குழுவினர் அவர்களுக்கு சிகிச்சை அளித்தனர் என்று. இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு கிராம மக்கள் இணைந்துள்ளனர். அவர்களுடன் நம்ம பேசலாம். கொடை விழாவில் என்ன நடந்துச்சு, என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு? வணக்கம். எங்கள் ஊர் வந்து எடுப்பல் கிராமம். உஸ்கடன் கோயில் கொடைவெல்லாம் நடந்துட்டு இருந்தது. கொடைவெல்லாம் நடக்கும்போது நைட்டு சாம்பு படை போடும்போது ஒரு பழுப்பு வந்து வெடிப்பாயிட்டு வெடிப்பாகி அதுலேருந்து மின் கசிவு ஏற்பட்டதாக இன்னும் தெரில எங்களுக்கு. ஆனால் எங்கள் ஊரில் ஒரு 150 கிராம மக்களுக்கு வந்து கண் வந்து பாதிப்பாகி இப்போ வந்து மருத்துவர் நாங்கள் குரான் டாக்டர் அணுகினோம். அணுகி மாவட்ட டாக்டர் வந்து மருத்துவ உதவி வந்து 2 நாளாக எங்கள் ஊரில் தங்கியிருந்து உதவி பண்ணாங்க. நீர் வடியுது, கண் வந்து எரிச்சல் அதிகமாக இருக்குது. அப்புறம் இன்னும் மேலும் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். உங்களுக்கு என்ன வேணும், பாதிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு? கண் எரிச்சல் என்ன நடந்துச்சு? அது வந்து கோயில் கூட நடந்துட்டு அந்த பல்ப்பு வெடிச்சதுனால அந்த கண் எரிச்சல் இதாகிடுச்சு. பல்ப்பு எதனால் வெடிச்சதுன்னு தெரியுமா? பல்ப்பு எதனால் வெடிச்சதுன்னு தெரியல, மொத்தத்தில் பல்ப்பு இதாகிச்சு. அப்புறம் அதனால அந்த பல்ப்புனால தான் இதாகிடுச்சு. இன்று இந்த கிராமத்தில் நடந்த மருத்துவ முகாமில் 166 பேருக்கு மருத்துவ குழுவினர் சிகிச்சை அளித்துள்ளனர். மேலும் இந்த அதிக அளவு பாதிப்பு கொண்ட ஒரு 14 பேர்களை நெல்லை ஐக்ரௌண்ட் மருத்துவமனையில் வருமாறு அழைத்து சென்றுள்ளனர். இது குறித்து மேலும் பேசுவதற்காங்க. அவங்ககிட்ட என்ன பாதிப்பு ஏற்படுது? நமக்கு கண்ணு தான் வீக்கம், நீர் அடிக்கடி வடிஞ்சிட்டே இருக்குது. அதில் மற்ற ஒரு 10-15 பேருக்கு ஐக்ரௌண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. கண் பார்வை எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த பல்ப் எடுத்து? மங்களாவே தான் இருக்குது, என்னுடைய மங்களாவே. இந்த கோவில் விழாவில் ஏற்பட்ட கொடை விழாவில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக அந்த மேலக்கலைஞர்களுக்கு கூட இந்த பாதிப்பு எதிரொலித்ததாக கூறப்படுகிறது. தற்போது நிலைமை ஓரளவுக்கு சீரடைந்திருப்பதாக தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த கிராம மக்களுக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை தேவைப்படுவதாக தெரிவிக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் தங்களுடன் ஸ்ரீமுருகன், News 7 நாங்குநேரி.